தனியார் கம்ப்யூட்டர் சென்டர்ல மாணவர்கள் கல்வி கற்றுக்கிறாங்க இல்லையா, அது சரியா? அதனால உங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா? தனியார் கம்ப்யூட்டர் சென்டருங்களில் எல்லா மாணவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் படிக்கிறாங்க. நிறையா கம்ப்யூட்டர் மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாடுங்களையும் இருக்குது. நான் கூட அதில் ஒன்று கவனிக்கணும், அவங்க சேர்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை மாணவர்கள் வந்து கவனிக்க வேண்டியது கட்டாயம். அதில் என்ன கவனிக்கணும்னா, இப்போ அந்த கம்ப்யூட்டர் மையம் அரசால் அங்கீகரிக்கப்பட்டதா, அப்புறம் ரெண்டாவது அந்த கம்ப்யூட்டர் மையத்தில் நடத்துகிற பாடத்திட்டங்கள் வந்து ஏதாவது அரசு பல்கலைக்கழகங்களாலேயோ அல்லது அரசு நிறுவனங்களால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கணும், அந்த பாடத்திட்டங்கள் இன்றைய காலகட்டத்திற்கு உகந்ததாக இருக்கணும். அந்த பாடத்திட்டம் பழைய பாடத்திட்டத்தை நிறைய கற்றுத்தராங்க. உதாரணத்துக்கு 1997 வந்த ஒரு பாடத்திட்டத்தை இன்னைக்கு 2014 கற்றுக் கொடுக்கறதுனால அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடலாம். ரெண்டாவது அவங்களோட பாடத்திட்டங்களும் சரி, அவங்க வைக்கிற தேர்வுகள் அந்த மையங்களே, பெரும்பாலான மையங்கள் அவங்களே பரிச்சயம் வச்சுக்கிறாங்க, அவங்களே பாடத்திட்டங்களை வடிவமைச்சுக்கிறாங்க. அரசாங்கத்தில் அது ஒரு நிறுவனம், சாதாரண நிறுவனங்கிற ஒரு ஒப்புதல் மட்டும்தான், அங்கீகாரம் மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்குதே தவிர வேற படிப்பு சார்ந்த எந்த விதமான அங்கீகாரமும் இல்லாத நிறைய மையங்கள் இருக்குது. அதில் இவங்க ஒரு ஒரு வருஷம் டிப்ளமோ படிக்கிறாங்க அல்லது 6 மாதம் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கிறாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை நாளைக்கு கவர்மெண்ட் வேலைக்கோ அல்லது ஒரு ப்ரைவேட் கம்பெனி, ரெப்யூட்டட் ப்ரைவேட் கம்பெனிக்கு அவங்களுக்கு அப்ளை பண்ணுறப்ப அந்த சர்டிஃபிகேட் தகுதி இல்லாமல் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க நாளைக்கு இந்த படிப்பை வச்சு மேல் படிப்புக்கு போக முடியறதில்லை. உதாரணத்திற்கு நிறைய வந்து தனியார் கம்ப்யூட்டர் சென்டருங்களில், பெரிய பிரபலமான கம்ப்யூட்டர் சென்டருங்களில் கூட பிஜிடிசிஏ டிசிஏ அப்படிங்கிற படிப்பை கற்றுத்தராங்க. ஆனால் உண்மையாலுமே ஒரு பிஜிடிசிஏங்கிறது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு பிஜிடிசிஏ, ஒரு கிராஜுவேட் தான் படிக்க முடியும் பிஜிடிசிஏவை. ஆனால் நிறைய கம்ப்யூட்டர் சென்டருங்களில் அது ஒரு 8th படித்த பசங்க, 10th படிக்கிற பசங்க, +2 படிக்கிறவங்க, யாருக்கு வேணாலும் பிஜிடிசிஏ கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து எந்த விதமான அரசு ஒழுங்கும் இல்லாதது, அரசு கவர்மெண்டோட அப்ரூவல் இல்லாத ஒன்று தான். ரெண்டாவது, உண்மையான பிஜிடிசிஏவாக இருந்தால் எந்த ஒரு காலேஜ்லையும், தனியார் காலேஜோ அல்லது கவர்மெண்ட் காலேஜோ பல்கலைக்கழகத்திலேயோ எங்கே வேணாலும் அந்த பிஜிடிசிஏ வச்சு நேரடியாக லேட்டரல் என்ட்ரி, எம்சிஏ எம்எஸ்சியில் லேட்டரல் என்ட்ரியாக நேரடியாகவே அவங்க சேர முடியும். ஆனால் இந்த சர்டிஃபிகேட், இந்த தனியார் கம்ப்யூட்டர் சென்டருங்க கொடுக்குற பிஜிடிசிஏ அந்த மாதிரிலாம் எதுக்கும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கு ஒரு வருஷம் டிப்ளமோ வேணும்னா, அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட் சட்டப்படி 1 வருஷத்துக்கு கீழே கற்றுக் கொடுக்குற எந்த ஒரு படிப்புமே டிப்ளமோ கிடையாது. ஆனால் 3 மாத டிப்ளமோ 6 மாத டிப்ளமோன்னு சொல்லி ஒரு ஒழுங்கு இல்லாத படிப்புகள் இருக்குது. இதெல்லாம் சார்பு இல்லா படிப்புகள் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. அது சார்பு உள்ள படிப்புகள் அப்படின்னா தான் ஃபார்மல் எஜுகேஷன் இல்லாது, அது வந்து அன்ஃபார்மல் எஜுகேஷன். ஃபார்மல் எஜுகேஷனாக இருக்கிறதா பார்த்து அந்த மையங்களில் படிக்கணும். ஏன்னா இவங்களோட பணம் மட்டுமே, இந்த மாணவர்களோட பணம் மட்டும் அங்கே வந்து அவங்க கொண்டு போய் செலவு செய்யலை, அவங்களோட வாழ்நாளையும் செலவு செய்கிறாங்க. அந்த நாட்கள் மறுபடியும் திரும்ப கிடைக்காது, ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் சேர்றதா இருந்தால் அந்த பாடத்திட்டங்கள் நவீனமானதாக இருக்கணும். அது ஏதாவது அரசு பல்கலைக்கழகங்களாலேயோ அல்லது கல்வி சார்ந்த அரசு நிறுவனங்களாலேயோ அரசால் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு அவங்க போட்டிருப்பாங்க. அது சாதாரணமாக ஒரு டாக்ஸ் கட்டுறதுக்காகவும் அதுக்காகவும் அவங்க வந்து போய் பதிவு பண்ணிருப்பாங்க. அது நார்மலாக வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ஒரு பியூட்டி பார்லரு, ஒரு டீ கடை வச்சா கூட ரெஜிஸ்டர் பண்ணுங்கிறது கவர்மெண்ட் ரூலு. அதை போய் லோக்கல் ஒரு கவர்மெண்ட் பாடியெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அது கவர்மெண்ட் அப்ரூவல்னு போட்டுக்குவாங்க, அதை நம்பக்கூடாது. அதாவது அரசாங்க கல்வி சார்ந்த ஒரு அமைப்பால் அங்கீகாரம் வழங்கப்பட்டதா, அதாவது அப்ரூவல் வாங்கப்பட்டதா இருந்து, புது பாடத்திட்டங்களாகவும் இருந்து, அது மேல் படிப்புக்கு உகந்ததாகவும் இருக்கணும். இதெல்லாம் தாண்டி ஒரு அரசாங்க அனுமதி இருந்தால் மட்டும் பத்தாது. அப்புறம் அதி புதிய, அதாவது நியூ சிலபஸாக அப்டேட்டட் சிலபஸாக இருந்தால் மட்டும் பத்தாது. அங்கே கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள், ஏன்னா நிறுவனத்தோட பேரை வச்சு நம்ம எந்த முடிவுமே வர முடியாது. அந்த நிறுவனத்துக்குள்ளே இருக்கிற கம்ப்யூட்டரோ, அங்கே இருக்கிற டேபிள் சேரோ, அங்கே இருக்கிற மற்ற உபகரணங்களோ, எந்த ரிசோர்ஸஸுமே இவனுக்கு அறிவை வழங்க முடியாது. கற்றுக் கொடுக்குற ஃபேக்கல்ட்டி இருக்கிறாங்க இல்லையா, அதாவது ஆசிரியர்கள், அவங்க நல்ல திறமை வாய்ந்தவங்களாகவும் அனுபவம் மிக்கவர்களாகவும் இருக்கணும். உண்மையாலுமே ஒரு நிறுவனத்தில் போய், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபோட்டோஷாப் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை கற்றுக்கிறதுக்கு போகிறாங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோஷாப்பை கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் வந்து, அந்த டீச்சர், அந்த ஃபேக்கல்ட்டி எந்த ஒரு கம்பெனிக்கு போனாலும் அதில் நல்லா வேலை செய்கிற அளவுக்கு அதிக திறமை இருக்கணும். அதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறத விட ஒரு 5 மடங்கு திறமை இருக்கிறவனால மட்டுமே ஒரு டீச்சராக இருக்க முடியும். அவன் காலையில் ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட்டு
சாயந்தரம் இருக்கிற பேட்சுக்கு டீச்சரா இருப்பான். அவங்கிட்டே படிச்ச ஒரு 2 மாசம் படிச்சவன் இவங்ககிட்ட டீச்சரா இருப்பான். இது எப்படி இருக்குதுன்னா, 1வது படிக்கிற பையனுக்கு 1வது படிச்சவனே கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. அது படிச்சுக்கிட்டே எடுத்தா இன்னும் கொடூரமா இருக்கும். இதெல்லாம் கவனிக்கணும். அதனால நல்ல திறமை வாய்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபேக்கல்ட்டியா இருக்கணும். கவர்மெண்ட் அப்ரூவ்டு, அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்டால அனுமதிக்கப்பட்ட அப்ரூவல் வாங்கின ஒரு இன்ஸ்டியூட்டா இருக்கணும். புது பாடத்திட்டமா இருக்கணும். அவங்க சான்றிதழ்கள், மேல் படிப்பு இருக்கும். எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும், தனியாரோ கவர்மெண்டோ எதுக்கு போனாலும், அது ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு தகுதி இருக்கிறதா இருக்கணும். இதை கவனிச்சு மாணவர்கள் தனியார் வந்து கம்ப்யூட்டர் சென்டர்களை தாராளமா படிக்கலாம். இப்ப தனியார் கம்ப்யூட்டர் சென்டர்ல படிக்கிறதுல அந்த தனியார் கம்ப்யூட்டர் சென்டர் எப்படி தேர்வு பண்ணணும்னு நீங்க சொன்னீங்க. அப்படி நல்லா தேர்வு செய்யும் போது, ஒண்ணு பயிற்சி அளிக்கக்கூடியவருடைய தகுதி, அவருடைய தகுதிக்கு அவர் எந்த அளவுக்கு அவர் தகுதி வாய்ந்தவராக இருக்காரோ அந்த அளவுக்கு அவர் மாணவர்களை வந்து நல்லபடியா ஒரு பயிற்சி அளிக்க முடியும்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து நவீன காலகட்டத்துக்கு ஏற்ப மாறி வரும் காலகட்டத்திற்கு என்ன தேவையோ அந்த தேவையை உணர்ந்து அந்த கல்வி அமைய வேண்டும், அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும். ஏன்னா கம்பெனி என்ன தேவைப்படுதோ, கம்பெனியில நாம படிக்கிறதே வேலைக்காகலாம். அதனால எல்லா கம்பெனிகள்லயும் பெரும்பாலும் கேட்கிற படிப்பு என்னவோ அதை பாடத்திட்டமா இருக்கணும். அதுதான் நவீன பாடத்தை. இந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூஷன் நீங்க சொல்றீங்க, இந்த மாதிரி நவீன பாடத்திட்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த நவீன பாடத்திட்டம் வந்து ஏன் கல்லூரியாலையும் அல்லது வந்து ஒரு யூனிவர்சிட்டியாலையும் ஏன் வழங்க முடியலையா? அது வந்து எப்படி தனியார் இன்ஸ்டிடியூஷனால வழங்கக்கூடிய இந்த நவீன கல்வி முறை, நவீன பாடத்திட்டங்கள் பல வருடங்களா இன்று எக்ஸிஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியாலையும் அல்லது கல்விக்கூடங்களாலையும் ஏன் வழங்க முடியல? கரெக்ட், சரியான கேள்வி. இதுல நாம ஒரு விஷயத்த கவனிக்கணும். ஏன்னா அரசாங்க சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறது குறைஞ்சது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை, அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸுக்கு ஒன்ஸ் தான் அந்த சிலபஸை மாற்ற முடியும் அந்த பல்கலைக்கழகத்தால். ரெண்டாவது, ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா உலக அளவில், ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் துறை அப்படிங்கிறது உலக அளவில் பொதுவான ஒரு துறையா இருக்குது. இப்போ இந்தியாவுக்கு ஒரு மாதிரி, வெளிநாட்டுக்கு ஒரு மாதிரிங்கிறது இல்லை, இது வேர்ல்டு லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்கிறதுனால உலக தரத்துக்கு நல்ல அறிவு வேணும், அந்த கம்ப்யூட்டர் அறிவு இருக்கிற ஆசிரியர்கள் வேணும் முத, அது ஒரு பிரச்சனை, அதை அப்டேட் பண்ணணும். ரெண்டாவது, அடிக்கடிக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை, ஏன்னா இது வந்து டே பை டே, நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா மாறி வர ஒரு துறையா இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது இந்த கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட், இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் எல்லாமே. அதனால உடனுக்குடனே சிலபஸை மாத்தினால் ஒழிய கம்பெனியோட தேவையை பூர்த்தி பண்ண முடியாது. ஆனால் அரசாங்க சட்டத்திட்டம் அதுக்கு ஒத்துழைக்கிறது இல்லை. இப்போ நீங்க சொல்ற மாதிரி நவீன தேவைகளுக்கு ஏற்ப அல்லது மார்க்கெட் ட்ரிவன் ஜாப் ரிக்குயர்மெண்ட், அந்த மார்க்கெட் ட்ரிவன் ஜாப் ரிக்குயர்மெண்ட்டுக்கு உங்களால வந்து அதிகப்படியா ட்ரைனிங் தர முடியுது. ஆனா யூனிவர்சிட்டியால அந்த ஸ்பீடுக்கு வந்து அவங்களால அதை வந்து அக்யூமுலேட்டைஸ் பண்ண முடியல. ஆமா, அவங்களால பண்ண முடியல, அதை சேஞ்ச் அடாப்ட் பண்ண முடியல, பண்ண முடியல. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, கல்வி முறையில வந்து ஒண்ணு ஃபண்டமெண்டல் லேர்னிங், அதுக்கு மேல தேவைக்கேற்ப லேர்னிங். ஆமா, இப்ப இந்த ஃபண்டமெண்டல் லேர்னிங் யூனிவர்சிட்டியால கொடுக்க முடியுது. அந்த ஃபண்டமெண்டல் லேர்னிங்க மட்டும் வச்சுட்டு ஏன் இந்த காலகட்டத்தில், இந்த தற்பொழுது இருக்கக்கூடிய மார்க்கெட் என்வரன்மெண்ட்ல மாணவர்களால சக்சஸ்ஃபுல்லா வேலைய கண்டுபிடிக்க முடியறதில்லை? அதான் அவங்களோட ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இன்னைக்கு ஃபண்டமெண்டல் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துருச்சு, அதனால இப்ப புது அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஆனா ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது நிலையானதா இல்லை, மாறிக்கிட்டே வருது. ஃபண்டமெண்டலே மாறுது. ஏன்னா அந்த பிகினிங் அப்படிங்கிறது, உதாரணத்துக்கு சி லாங்குவேஜ், இப்ப நான் படிச்ச காலகட்டத்தில் அதாவது 1990ல் சி லாங்குவேஜுங்கிறது ஒரு எலக்டிவ் பேப்பரா இருந்தது. அதாவது அதை யாரு அதாவது விருப்பப்பட்டா தேர்ந்தெடுக்கலாம், அது விருப்பப்பாடமா இருந்தது. அப்படின்னா அது என்ன, கடைசி, அதுதான் லாஸ்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி இருந்தது 1989ல். ஆனா இப்ப +2 அடிப்படை பாடமா இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற பசங்களுக்கு. எந்த டிகிரி படித்தாலும் சி லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் பாடமா இருக்கு. இதை தான் சொல்றேன், 90ல் இருந்து அடிப்படை, அதாவது அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, இன்னைக்கு 2010-09 அடிப்படை பாடமா மாறிடுச்சு. அதனால
இந்த உலக அளவில் அதாவது கம்ப்யூட்டர் துறைங்கிறது ரொம்ப வேகமாக மாறிட்டு வர்றதுனால அதுக்கு ஈடு கொடுத்து பாடத்திட்டங்களை வந்து அடிப்படையிலிருந்து இது வரைக்கும் கொண்டுட்டு வரணும், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வரைக்கும். அது ஒரு காரணம் மட்டும் இல்லை, இந்த பாடத்திட்டங்களை வடிவமைக்கிறதும் அப்புறம் உலக தரத்துக்கு ஏற்றாப்படி உயர்த்தரத்துக்கும் சரியான வல்லுநர்கள் வந்து உருவாகலை அப்படின்னு சொல்கிறத விட அந்த மாதிரி இருக்கிற அறிவு சார்ந்தவர்கள் நிறைய பேர் பெரும்பாலும் ஐடி கம்பெனியை அதை தேர்ந்தெடுக்கப்பட்டு வேலைக்கு போயிடுறாங்க. இந்த ஐடி மோகம் இருக்கிறதுனால அதுவும் ஒரு தடையாக இருக்குது அந்த பாடத்திறன்கள் மாற்றி அமைக்காததுக்கு.